வணக்கம். எங்களிடம் ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கப்படும். குழந்தையின்மைக்கு பெண்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத நாட்டு மருந்து வழங்கப்படும். தேவைங்கிற பட்சத்தில் ஆண்களுக்கும் லேகியம் வழங்கப்படும். வேணுங்கிறவங்க கீழிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏப்ரல் 27ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழிருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிளவ வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை திதி இன்று காலை 9:58 வரை பௌர்ணமி பின்பு பிரதமை யோகம் இன்று அதிகாலை 5:58 வரை அமிர்த யோகம் பின்பு இரவு 9:43 வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் நட்சத்திரம் இன்று இரவு 9:43 வரை சுவாதி நட்சத்திரம் பின்பு விசாகம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை மாலை 4:30 முதல் 5:30 வரை கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரை மாலை 7:30 முதல் 8:30 வரை ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை குளிகை மதியம் 12:00 முதல் 1:30 வரை யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை கரணம் காலை 7:30 முதல் 9:00 வரை இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:59 சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சூரியன் சுக்கிரன் புதன் 1லையும் ராகு 2லையும் செவ்வாய் 3லையும் சந்திரன் 7லையும் கேது 8லையும் சனி 10லையும் குரு பகவான் 11லையும் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் வாக்கு சாதரியத்தால் சில காரியங்களை செய்து முடிப்பீங்க. மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். போட்டிகளில் பங்கேற்று பரிசு பாராட்டுகளை பெறுவீங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிப்பீங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பு வீண் போகாது. இன்னைக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். உங்ககிட்ட காணப்படும் உற்சாகமான போக்கு காரணமாக நீங்கள் உங்கள் செயல்களை எளிதாக செய்து முடிப்பீங்க. பணியிடத்தில் உங்கள் பணிகளில் உங்களுக்கு ஏற்படும் திருப்தியான உணர்வு காரணமாக நீங்கள் உங்கள் பணிகளை சரியான நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட அன்பை வெளிப்படுத்துவீங்க. உங்களின் நேர்மையான அணுகுமுறை காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். உங்கள் தேவைகளை அடைய அதிக பணம் உங்ககிட்ட காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்னைக்கு நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு விடாமுயற்சியால் வெற்றி பெறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விருப்பங்கள் நிறைவேறும். பாரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யறதால நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3:00 முதல் 4:30 வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ அனுமன் விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும்.
ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். உடன் இருக்கவங்க பற்றிய கருத்துக்களில் மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். உங்கள் பழக்க வழக்கங்களில் சிறிய மாற்றங்கள் உண்டாகும். கடன் தொடர்பான உதவிகள் சாதகமாமையும். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் புரியாத பயம் கவலை வந்து போகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். நெருங்கியவர்கள் கிட்ட உங்கள் மனக்கவலைகளை சொல்லி ஆதங்கப்படுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் யாருக்காகவும் சிபாரிசு செய்யாதீங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு பெரும்பாலும் வெற்றிகரமான நாளாகவே இருக்கும். உங்ககிட்ட இன்றைக்கு அதிக உறுதியும் உற்சாகமும் காணப்படும். பணியிடத்தில் முன்னேற்றகரமான நிலை உண்டாகும். இருந்தாலும் சக பணியாளர்கள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்கள் செயல்திறனுக்கு பாராட்டுகளை பெறுவீங்க. உங்களின் நேர்மையான மற்றும் வெளிப்படையான அணுகுமுறை காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவை பராமரிப்பீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் எதிர்கால பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பணத்தை சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களின் நேர்மையான கண்ணோட்டம் காரணமாக இன்றைக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 8. இன்றைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிங்க் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள் தோன்றும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யறதால நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ அனுமன் விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினம் நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். எதிர்பாராத வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். பிறமொழி பேசும் கலைஞர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு தேவைப்படும். இன்னைக்கு குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளை அவங்க போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்து வீட்டார அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்காது. பணியிடத்தில் பணிகள் அதிகரித்து காணப்படும். உங்கள் பணிகளை கையாளும் சமயத்தில் இன்னைக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களின் குழப்பமான மனநிலையை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால உங்கள் பணத்தை கவனமாக பாதுகாத்துக்கிறது நல்லது. தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்படுவீங்க. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறதாலையும் அமைதியான போக்கை மேற்கொள்வதாலையும் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்கலாம். மாணவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம்
தினம் உங்களுக்கு பொறுமையால் சாதிக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யறதால நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ அனுமன் விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் தன வரவுகளால் உங்கள் சேமிப்புகள் அதிகரிக்கும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். வாசனை திரவியம் மற்றும் அலங்கார பொருட்கள் மேல ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்தினரோட கலந்து பேசி பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வு காண்பீங்க. சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீங்க. வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இன்றைக்கே உங்ககிட்ட பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் பணியில் திருப்தியின்மை காணப்படும். திட்டமிட்ட முயற்சியால் உங்கள் வளர்ச்சியில் ஏற்படும் தடைகளை ஜெயிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட அகந்தையான போக்கு காண்பிப்பீங்க. இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லது. இருவரும் மனம் திறந்து பேச பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்வீங்க. அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்னைக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு சற்று குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால் அதிக அளவு தண்ணீர் குடிக்கிறது நல்லது. மாணவர்கள் அதிகமாக உழைத்தால் மட்டும்தான் எதிர்பார்த்த பலன் பெற முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தொடர் முயற்சியால் நினைத்ததை முடிக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிரவுன் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சேமிப்புகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யறதால நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ அனுமன் விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் மனதில் புதிய செயல்பாடுகளும் முயற்சிகளும் செய்வதற்கான எண்ணங்கள் மேம்படும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகளை
பற்றி இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேலே தொடங்குறதாலே சாதகமான பலன்கள் உண்டாகும். பிள்ளைகள் கேட்டதை சிலர் வாங்கி தருவீங்க. உறவினர்களால் சுப நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாகும். சிலருக்கு வீண் அலைச்சலோட உடல் அசதியும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பிற்பகலுக்கு மேலே சோர்வு நீங்கி உற்சாகம் பெறுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட கனிவான அணுகுமுறை அவசியம் தேவைப்படும். இன்றைக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிட்ட முயற்சியும் நேர்மறை எண்ணங்களும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்தில் வேலைகள் அதிகரித்து காணப்பட்டாலும் நீங்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. உங்கள் செயல்திறனில் உங்கள் தன்னம்பிக்கை வெளிப்படும். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருவரும் மகிழ்ச்சி அடைவீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்ககிட்ட கணிசமான பணம் காணப்படும். உங்கள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட காணப்படும் நம்பிக்கை நிறைந்த மன ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிங்க் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எண்ணங்கள் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறதால நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ அனுமன் விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் சுப காரியங்கள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். தன வரவுகளில் இருந்த தடைகள் அகலும். ஏற்றுமதி சார்ந்த செயல்பாடுகளில் சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்க. உயர் அதிகாரிகள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் சற்று கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. தெய்வ அனுகூலம் நிறைந்த நாளா இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். உறவினர்கள் வருகையாலே வீட்டில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். சிலருக்கு தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடந்து முடியும். தாயின் விருப்பத்தை சிலர் பூர்த்தி செய்வீங்க. இருந்தாலும் உங்கள் தாயின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும். அலுவலகத்தில் பணிச்சுமை இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியோடு செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் வரவு சுமாராக தான் இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். இன்றைக்கு உங்கள் வளர்ச்சிக்கான முயற்சிகளை எடுப்பீங்க. உங்ககிட்ட பதற்றம் காணப்படும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகளோட நல்லுறவு இருக்காது. நேர்மையாக பணியாற்றுவது இன்றைக்கு சவாலானதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அகந்தையான போக்கை தவிர்க்க பாருங்கள். இல்லைன்னா இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. உறவு பிணைப்பை வலுப்படுத்த அன்பாக இருக்க முயற்சி செய்யுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களின் அஜாக்கிரதை காரணமாக இன்றைக்கு பயணம் மேற்கொள்ளும் சமயத்தில் பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட தேவையில்லாத கவலைகள் காணப்படும். இதனால் தலைவலிக்கு ஆளாவீங்க. ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துறதும் எதையும் லேசாக எடுத்துக்கிறதாலையும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலையும் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்கலாம். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார்,
மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அகலும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யறதால நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வளம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ அனுமன் விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் ஏற்பட்டு நீங்கும். எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீங்க. தேவையில்லாத கருத்துக்களை மற்றவர்கள்கிட்ட பகிர்வதை குறைச்சிக்க பாருங்க. சிலர் சொந்த ஊர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளால் செலவுகள் ஏற்பட்டாலும் அவசியமான செலவுகளாக தான் இருக்கும். சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் கோவில்களை தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும். உணவு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சிலருக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கிறதால சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். இன்னைக்கு சற்று மந்தமான நாளாக உங்களுக்கு இருக்கும். திட்டமிட்ட முயற்சியும் செயல்பாடுகளில் விழிப்புணர்வும் அவசியம் தேவைப்படும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவாக தான் இருக்கும். பணியிடத்தில் பணிகள் அதிகரித்து இருக்கிறதால உங்ககிட்ட கவனக்குறைவு காணப்படும். திட்டமிட்டு கவனத்தோடு இருந்தா சிறப்பா பணியாற்ற முடியும். உங்க வாழ்க்கை துணை உங்ககிட்ட வேறுபட்டு இருப்பதா உணருவீங்க. இருவரும் மனம் திறந்து பேசுறதால இந்த நிலையை நீங்க சமாளிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. செலவுகள் அதிகரித்து காணப்படுறதால இன்னைக்கு உங்கள் பணத்தை கையாள்வதை கடினமாக உணருவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால தண்ணீர் அதிகளவு குடிக்கிறதும் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துறதும் நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க பாருங்க. மாணவர்கள் கல்வியில் அதிகமாக உழைத்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசி இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யறதால நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வளம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ அனுமன் விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். பெரியவர்களின் ஆலோசனைகளால மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை சற்று கவனத்தோடு கையாள பாருங்க. தவறி போன சில வாய்ப்புகள் இன்னைக்கு மீண்டும் கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதால இன்னைக்கு நீங்க உற்சாகமா காணப்படுவீங்க. சிலருக்கு தாய் வழி உறவுகளால ஆதாயம் உண்டாகும். தன்னம்பிக்கையோடு நீங்க செயல்படுவீங்க.
இளைய சகோதரர்கள் இன்னைக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். இன்னைக்கு நீங்கள் கடின உழைப்பால் வெற்றி காண்பீங்க. ஆன்மீக ஈடுபாடு மற்றும் ஏழைகளுக்கு செய்யும் உதவியால் நீங்கள் சாதகமான பலன்களை பெற முடியும். பணியிடத்தில் பணிகள் சற்று அதிகமாகவும் சவாலானதாகவும் இருக்கும். வேலை தொடர்பான பயணம் மேற்கொள்ளவும் நேரிடும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட ஏற்படும் தவறான புரிந்துணர்வு காரணமாக இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. நீங்கள் சிறிது ஏமாற்றம் அடைந்ததாக உணர்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூடுதல் செலவுகள் உண்டாகும். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பதற்றம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருந்து பாருங்க. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்க முயற்சி செய்யுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு குறைந்து காணப்படும். தேவையில்லாத பொழுதுபோக்கு அம்சங்களை தவிர்த்து படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் அகலும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யறதால நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ அனுமன் விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புதுவிதமான செயல்பாடுகளை மேற்கொள்வீங்க. சேமிப்பு அதிகப்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளால் சில அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமா முடியும். சகோதரர்கள் வழியில செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் வருகையால வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. உங்க தாய் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க யோசனையை குடும்பத்தினர் ஏத்துப்பாங்க. அலுவலகத்துல உங்க பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இன்னைக்கு உங்கள் வளர்ச்சிக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. விரைவான செயல்களால் நீங்கள் வெற்றி காண்பீங்க. பணியிடத்தில் உங்களின் சிறந்த முயற்சியால் உங்கள் செயல்திறனை மேம்படுத்த முடியும். உங்களின் தனித்த திறனும் திறமைகளும் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். இன்னைக்கு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் காணப்படும். இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் நிலை காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்னைக்கு நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதுமையான நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க.
இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யறதால நினைத்தது நடக்கும், எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும், திருமண தடைகள் நீங்கும், ராகுவால ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ அனுமன் விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் சுப காரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் மற்றும் அதற்கான முயற்சிகள் அதிகப்படுத்துவீங்க. நண்பர்களால் தொழில் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் உண்டாகும். எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் சிறு சிறு புதுமைகளை செய்வீங்க. வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் நுணுக்கங்களை தெரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு எல்லார்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் நடந்துப்பீங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையால் மகிழ்ச்சி உண்டாகும். பணியாளர்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறுவதற்கான சூழல் உண்டாகும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். சமநிலையோடு இருந்தால் சரியான முடிவெடுத்து வெற்றி காண முடியும். இன்னைக்கு உங்ககிட்ட அமைதியும் திருப்தியும் காணப்படும். பணியிடத்தில் உங்களின் தனித்த திறனால நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்கள் முயற்சிக்கான பாராட்டை உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீங்க. நண்பர்களின் வீட்டுக்கு உங்கள் வாழ்க்கை துணையை அழைத்து செல்வீங்க. இதனால இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். உங்களால் அதிக பணம் சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முழு ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பீங்க. உங்கள் தேக ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் நல்ல வலிமையோடையும் புத்துணர்ச்சியோடையும் காணப்படுவீங்க. மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு பெருமை சேர்ப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் தரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீங்க. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யறதால நினைத்தது நடக்கும், எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும், திருமண தடைகள் நீங்கும், ராகுவால ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ அனுமன் விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர் அதிகாரிகளின் மறைமுக ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வாகனங்களில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீங்க. உறவினர்களை பற்றிய புரிதலும் தெளிவும் கிடைக்கும். நவீன தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பயணங்களால பிறமொழி நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இன்னைக்கு உங்க செயல்களில் தைரியம் நிறைந்திருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி மற்றும் பொறாமை சற்று குறையும். சிலர் ஏற்கனவே வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவீங்க. பணியாளர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். பெண்கள் இறை வழிபாட்டில் ஈடுபடுவீங்க. இன்னைக்கு சில ஏமாற்றங்கள் உங்களுக்கு காணப்படும். எந்த விஷயத்தையும் யதார்த்தமா கையாள பாருங்க. சவாலான சூழ்நிலைகளையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம தைரியமா கையாள பாருங்க. பணியிடத்துல உங்க சக
பணியாளர்கள் கிட்ட நல்லுறவு காணப்படாது. அதிகப்படியான பணிகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள பாருங்க. இதனால இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் உறவில் நல்லிணக்கமும் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூடுதல் செலவுகள் காணப்படும். பண இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வயிறு வலி சிலருக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு. நீங்க சுறுசுறுப்பா இருக்க அதிக தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். உணவு விஷயத்திலையும் சற்று கட்டுப்பாடோடு இருந்துகிட்டா ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பா பராமரிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடு குறைந்து காணப்படும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சற்று சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யறதால நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான 3:00 முதல் 4:30 வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் பலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ அனுமன் விநாயகர் மற்றும் நரசிம்மர வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் புதிய முயற்சிகள் மற்றும் செயல்பாடுகளில் சற்று கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. உடன் பிறந்தவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்க வாழ்க்கை துணை கிட்ட தேவையில்லாத கருத்துக்கள் பரிமாறுவதை குறைச்சிக்கங்க. எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகளில் குழப்பங்களும் காலதாமதமும் ஏற்பட்டு நீங்கும். இன்னைக்கு நீங்க மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்காதீங்க. வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீங்க. உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலைகளையும் நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டி இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்காது. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நடந்துப்பீங்க. இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கு அமைதியான மற்றும் கட்டுப்பாடான அணுகுமுறை தேவைப்படும். பணியிடத்தில் திட்டமிட்டு பணியாற்றுவதால உங்கள் பணியில் தவறுகளை தவிர்க்கலாம். இருந்தாலும் உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பை இழப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட கடுமையாக நடந்துக்கிறதால இருவருக்கும் இடையேயான உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பயணம் மேற்கொள்ளும் சமயத்துல பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பணத்தை கவனமா கையாள பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்பாராத ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகும். சிலருக்கு தோல் பட்டைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறதும் ஆரோக்கிய விஷயமா எச்சரிக்கையோடு இருந்துக்கிறதும் நல்லது. மாணவர்கள் கல்வியில அதிகமா உழைத்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனம் தேவைப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யறதால நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிப்பதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான 3:00 முதல் 4:30 வரையிலான காலத்தில்
எலுமிச்சை பழவிளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வளம் பெருகும், திருமண தடைகள் நீங்கும், ராகுவால ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கூடவே ஸ்ரீ அனுமன், விநாயகர் மற்றும் நரசிம்மரை வணங்குறதால கடன்கள் குறையும், இன்னல்கள் மறையும்.